கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆதியாகமம் 13 அதிகாரத்திலிருந்து 9 வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 13:9. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இந்த வசனத்தினுடைய பின்னணி, அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமும் லோத்தும் ரெண்டு பேரும் தங்களுடைய சொந்த வீட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சொந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு ரெண்டு பேரும் கர்த்தருடைய அழைப்புக்கு ஏற்ப ஆபிரகாம் வரும்பொழுது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய லோத்தும் ஆபிரகாமுடைய அண்ணன் மகனான ஆபிரகாம் மனைவியாக சாராயும் ஆபிரகாமுடைய அண்ணன் மனைவியாகிய லோத்தும் மூணு பேரும் அவனுடைய வேலையாட்கள் மந்தைக்காரர் எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க வந்து பயணித்து வராங்க. ஸோ அவங்க ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகுறாங்க. இந்த இடத்துல செட்டில் ஆகும்போது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் பெருகுது. ஸோ ஆபிரகாம் வந்து உண்மையிலே நல்லா உதாரத்துவம் உள்ளவன். அவனுக்கு கிடைச்ச எல்லா ஆசீர்வாதத்திலையும் அவன் என்ன பண்ணுறான், அவர் வந்து லோத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஸோ ரெண்டு பேரோட ஆசீர்வாதமும் பெருகுகிறது. ஸோ இந்த என்றைக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பெருகுதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு எப்போவுமே ஒரு சில சலசலப்புகள், ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த பிரச்சனை பெருசாகுது. எப்படி ஆகுதுனா, அது டைரெக்டாக ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் நடுவில் வரல, ஆனால் லோத்தினுடைய மந்தைக்காரருக்கும் ஆபிரகாமுடைய மந்தைக்காரருக்கும் ஒரு பிரச்சனை வருது. பேசிக்காக அவங்க ரெண்டு வேலைக்காரங்களுக்குள்ள பிரச்சனை வருது. ஸோ ஒருவேளை அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சா என்னவோ தெரில, பயங்கர பெருசாயிடுச்சு போல. ஸோ இங்கே ஆபிரகாம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறார், ஆபிரகாம் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, 8 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும், என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். சொல்கிறாரு, நீயும் நானும் சண்டை போட வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் சகோதரர், நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும்? அதுக்கு பதில், உனக்கும் நிறைய மந்தை இருக்குது, எனக்கும் நிறைய மந்தை இருக்குது, பேசாமல் ஒன்று பண்ணு. நீ ரைட்டில் போனால் நான் லெஃப்டில் போகிறேன், நீ இப்படி போனால் நான் அப்படி போகிறேன், நீ இந்த சைடு போனால் நான் அந்த சைடு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனிடத்தில் அவர்களுடைய பிரிவை, அந்த செப்பரேஷனை ஆபிரகாம் வந்து இனிஷியேட் பண்ணுறார். இல்லை, இந்த பகுதியை நான் நிறைய முறை நான் வாசித்துருக்குறேன், ஆனால் என்னுடைய எப்படியோ அந்த ஒரு காரியத்தை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன நினச்சேன்னா, இந்த பிரிவை லோத்து தான் ஆரம்பித்து வச்சாரோ, லோத்து தான் அதை ஆரம்பித்தாரு அப்படின்னு நினச்சேன். இல்லை, நான் எப்போவுமே யோசித்தது, இந்த ஆண்டவர் வந்து தேவதூதன் ஆகாரை பார்த்து சொல்லுவாங்க, நீ போயிட்டு சாராய்க்கு அடங்கிரு, உன் எஜமானிக்கு அடங்கிருன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஒருவேளை லோத்து வந்து லோத்துடைய வாழ்க்கையில் பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனைவியை இழக்கிறான், தன்னுடைய சொந்த குமாரத்திகளோடு ஒரு பெரிய ஒரு தவறை செய்கிறான், அதனால் ஒரு பெரிய ரெண்டு பொல்லாத ஜாதிகள் எழும்புகிறது. நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பின்னாடி வரதை நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து லோத்து பிரிந்து சென்றது தான். ஸோ நான் என்ன யோசித்தேன், ஒருவேளை லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கோமே, ஏன் இதெல்லாம், ஏன் ஆபிரகாம், ஏன் லோத்து பிரிஞ்சு போனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் யோசிச்சுவேன். ஆனால் இப்போ வாசிக்கும் போது நான் நோட்டீஸ் பண்ணேன், இந்த பிரிவை லோத் ஆரம்பிக்கல, இந்த பேச்சை ஆபிரகாம் தான் ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, ஏன் உனக்கும் எனக்கும் சண்டை, நம்ம சகோதரர் தானே, நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சு போகலாம். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் ஆரம்பித்தார் நம்ம வந்து ஆபிரகாம் வந்து பரிசுத்தவான், நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு பேசின மனுஷன், விசுவாசத்தின் தகப்பன் அப்படிலாம் சொல்கிறோமே, Why did Abraham initiate this division? இந்த பிரிவை அவர் ஏன் துவக்கினார், ஏன் ஆரம்பித்தார், ஏன் இந்த பிரிவை ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சில நேரங்களில் பிரிதலை கூட நம்ம சில நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கணும். சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் முள்ளை போல் குத்திட்டே இருப்பாங்க, அவங்க வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உறிஞ்சிட்டே இருப்பாங்க, ஆனால் அதே நேரத்தில் நம்ம குத்திட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும் பொழுது, சில சம்டைம்ஸ் வி நீட் டு லெட் கோ, அவர்களை விட்டுறணும், போகிறனா போ. இன்னும் சில நேரத்தில் நம்முடைய நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கிறது இல்லை, பல காரியங்களை நாம் விட்டு விடுவது. ரிலீஸ் தி அன்னெசரி பேகேஜ், தேவையில்லாத விற்று. இல்லை, இந்த ஒரு வீடு மாற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு, இந்த வாடகைக்கு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது, இந்த வீடு க்ளீன் பண்ணும்போது, புது வீட்டுக்கு போகும்போது, பழைய வீட்டில் இருக்கிற முக்காவாசி காரியத்தை வெளியே தூக்கி போட்டு தான் போவாங்க. ஏன்னா அந்த அது அவ்வளோ குப்பை, அவ்வளோ அன்னெசரி பேகேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து செல்கிறார். பிரிந்து போன உடனேயே ஆபிரகாம் உடைய வாழ்க்கை அடுத்த ஒரு டைமென்ஷனுக்குள்ளா போகுது.
அவன் பிரிஞ்சு போன உடனே இங்கே என்ன நடக்குது பாருங்களேன். அவன் இங்கே போகிறான், நீங்கள் அப்படியே அந்த தொடர்ந்து இந்த பதிமூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, லோத்து வந்து கர்த்தரின் தோட்டத்தை போல் இருக்கிற பச்சை பசையில்னு இருக்கிற நீர்வளம் இருக்கிற சோதோமை நோக்கி போகிறான். ஆபிரகாம் என்ன பண்ணுறான், கானான் தேசத்தில் வந்து குடியிருக்கிறான். 14வது வசனத்தை பாருங்களேன், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. சில நேரத்தில் லோத்து போன பிறகுதான் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். சில நேரத்தில் லோத்து போகமாட்டாங்க, யூ நீட் டு இனிஷியேட் இட். அழகா அது எப்படியே சண்டை போட்டு பிரிகிறது இல்லை. அவர் சொல்ல, நீ நான் சகோதரர் தானே, நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும், உனக்கு இதை விட பெட்டராக இருக்குன்னு தோணுச்சுன்னா போ, என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி நல்ல விதத்தில் அவர் வந்துட்டு வழி அனுப்பி விடுறாரு. போன உடனே அடுத்த வசனம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ பார்க்குற இடெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன், பூமியின் முழுவதையும் உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன், பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும். 16வது வசனம், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். இந்த ஆசீர்வாதம் லோத்து இருக்கும்போது வரல. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சும்மா சண்டை போட்டுட்டு இரிட்டேட் பண்ணிட்டு லோத்து போல சில சூழ்நிலைகள் இருக்கலாம், சில மனிதர்கள் இருக்கலாம், சில உறவுகள் இருக்கலாம், அவங்க போகமாட்டாங்க, நீங்கள் தான் அவங்கள வழி அனுப்பி விடணும். சில உறவுகளுக்கு நீங்கள் டாட்டா காமிக்கிறது இறக்கும், கர்த்தர் அங்கே இறங்கி கிரியை செய்ய மாட்டார், கர்த்தர் பேச மாட்டார். நீங்கள் இறங்கி டாட்டா காமிச்சு பாருங்கள், உடனே கர்த்தர் இறங்கி சொல்கிறார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பார்க்குறதெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன். லோத்துக்கு பை பை சொல்ல ரெடியா? லோத்துகளை வழி அனுப்பிவிட தயாரா? ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு அவரே இந்த பிரிவை ஆரம்பித்து வைத்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற லோத்துகளுக்கு நல்ல விதத்தில் அன்பாக பேசி வழி அனுப்பிவிடுங்க, சந்தோஷமாக வழி அனுப்பிவிடுங்க, நீ நான் சகோதரன் சொல்லி வழி அனுப்பிவிடுங்க. எஸ் சகோதரர் தான், ஆனால் சகோதரர் என் சகோதரனின் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு உங்க கூட இன்னும் ஆழமாக பேசிட்டோம். கர்த்தர் உறவுகளை சரியாய் நடத்துவாராங்க. ஆமென், ஆமென்.